நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. அக்னிஹோத்ராவை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே. இப்போ எகெயின் அதை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறனால இந்த வீடியோ. முதல்ல நம்ம ஹோமம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு புரிதல் வேணும், ஒரு அவேர்னஸ் வேணும். நிறைய பேருக்கு ஹோமங்களை பற்றின ஒரு தவறான புரிதல், தவறான கருத்தும் இருக்குது. இன்க்ளூடிங் என் ஃபேமிலியிலேயே சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வயிற்றுக்கே சாப்பாடு இல்லை அப்படிங்கும்போது போய் அதை இதையும் போட்டு ஹோம குண்டத்தில் போய் போடுறதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ஒரு ப்ளஸ் இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல மைனஸ் இருக்கோ. காயினஸ் போத் சைட்ஸ். எப்போ சாமின்னு ஒன்று இருக்கோ சாத்தான்னு ஒன்று இருக்குது. எப்போ ஜோதிடம்னு இருக்கோ ஜோதிடம் இல்லைங்கிற கும்பலும் இருக்குது. அப்போது எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆமாம் இல்லைங்கிற இரு கருத்து இருக்குது. ஆமான்னு இருக்கிறவங்களுக்கு ஆமாம் தான், இல்லைங்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக இல்லாமல் தான் இருக்கும். கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி கும்பிட்றவங்களும் கஷ்டப்படுறாங்க, கடவுள் இல்லைன்னு நினச்சிட்டு நிந்திக்கிறவங்களும் கஷ்டத்தில் இருக்காங்க. மூணு கால பூஜை செய்கிறவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, கடவுளை டோட்டலாக இக்னோர் பண்ணவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்போ சில விஷயங்கள் ரொம்ப ரகசியமாக இருக்குது. கடவுளை கும்பிடாதவங்க ரொம்ப ஜமனு நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகிறவங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் இது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு டாபிக். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கடவுள் நிலைக்கு உயர்ந்துட்டோம், தேவ நிலைக்கு உயர்ந்துட்டோம்னு அர்த்தம். மேபி அதனால தான் நமக்கு இன்னும் அந்தளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் கொடுக்கல போல பிரபஞ்சம். ஹோமம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருதோட ஹோமம். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற டாக்ஸிக் கண்டிஷன்ஸை ஃபயர் அப்படிங்கிற ஏஜென்சி மூலமாக கிளென்ஸ் பண்ணுறது, ப்யூரிஃபை பண்ணுறது, ஹீல் பண்ணுறது. அக்னி ஒன்றுக்கு மட்டும்தான் எதையுமே தனதாக்கி கொள்ளும் எனர்ஜி இருக்குது. எதையுமே தனதாக்கிக்கும், அக்னியில் போட்ட எதுவுமே அப்படியே அக்னியாகவே மாறிடும், தனதாக்கி கொள்ளும், எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ணிவிடும் அக்னி. அக்னியில் போட்ட எதுவுமே நம்ம திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த ஹோமங்கள் பண்ணும்போது காயின்ஸை போடுவாங்க, இரும்பை போட்டு அதை திருப்பி பின்னால் எடுத்துக்குவாங்க. வெள்ளி தங்கம் இந்த மாதிரி உருகக்கூடிய விஷயங்களை தான் அக்னியில் சமர்ப்பிக்கணுமே தவிர இரும்பை அக்னிக்குள்ளே போடக்கூடாது. இன்னையும் அக்னிக்குள்ளே போடுற எதையுமே நம்ம திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சுன்னு அர்த்தம், ஸ்வாகா கொடுத்துட்டோன்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி நம்ம திருப்பி எடுத்துக்கிறது? அக்னியிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரக்ஷ சாம்பல். அதனால் இந்த ஹோமத்தில் காசு போட்டு எடுக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக அதை தவிர்த்துருங்க. இது எனக்கு என்னோடய ரொம்ப ஒரு மாஸ்டர் சொன்னது. அதனால் அந்த விஷயத்தை செய்யாதீங்க. நம்ம ஸ்வாகான ஒன்று கொடுத்துட்டோம்னா திருப்பி அதுலேருந்து எடுக்கக்கூடாது, எக்ஸப்ட் தட் உதி அந்த சாம்பல். அக்னிக்கு எப்போவுமே அந்த ஹீலிங் தெரப்பி இருக்குது, கிளென்சிங் ஏஜென்ட். சூரியன் இப்போ ஏதாவது ஒரு பொருள் கெடாமல் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிலில் போய் வைக்கதானே சொல்லுவோம். நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு பொருள் கிடக்கூடாது அப்படின்னா கொண்டு வெயிலில் வைங்க, பூச்சி பிடிச்சிருச்சா கொண்டு வெயிலில் வைங்க. குழந்தையில நார்மலாகவே சன் எனர்ஜி ரிசீவ் பண்ண சொல்லுவாங்க. பிறந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சன்ரைஸ் ஆகும்போது கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 11 மணிக்கு 12 மணிக்குன்னு குளிக்க வச்சு கூட்டிகிட்டு போய் வெயிலில் காமிக்கிறோம். சன்ரைஸ் ஆகிற அந்த ஃபஸ்ட் ரேஸ் குழந்தைக்கு ரிசீவ் பண்ணலாம் தாராளமாக, ஒரு 2-3 நிமிஷம் அந்த டைமில் சன்ரைஸ் ரிசீவ் பண்ணுறது. எல்லாமே ஒரு கிளென்சிங் ஏஜென்ட். அதில் நம்ம எல்லா ஹோமங்களும் ஒரு உரிய ப்ரீஸ்ட் தான் பண்ணணும். அதாவது எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிறத விட அந்த அக்னியில் சமர்ப்பிக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன பொருள்கள் அக்னியில் சமர்ப்பிக்கணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரி தேவதைகளை ஆவாகனம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சாப்டர். அதுக்கு தான் வேத விற்பனர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ரீஸ்டோட துணை தேவை, ப்ரீஸ்டோட சப்போர்ட். ஒரு அந்த ப்ரீஸ்டோட சப்போர்ட் இல்லாமல் அந்த மாதிரி அக்னி ஹோமம் சம்மந்தமான விஷயங்களுக்கு நம்ம சாமானியர்கள் நம்ம இறங்க முடியாது. நம்ம சப்ஜெக்ட் வேறு, நம்ம வாழ்க்கை முறை வேறு, நம்ம படித்தது அது கிடையாது, நம்மளோட ஆய்வு அதை பற்றி இல்லை. அதுக்குன்னு ப்ரீஸ்ட் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க மூலமாக அதை செய்விச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அக்னிஹோத்ரா அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக நம்மளால் செய்ய முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த அக்னிஹோத்ராவை செய்ய முடியும். ஹோமங்களுக்கு என்ன எனர்ஜி உண்டோ அந்த எனர்ஜி அந்த அக்னிஹோத்ரா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பெற்று கொடுத்துரும். வீட்டில் பாருங்கள், யாராவது எனக்கு என் வீட்டில் திருஷ்டி ஜாஸ்தி இருக்குது, எனக்கு பில்லி சுனி வச்சுட்டாங்க, வசையாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லி பயமாக இருக்குன்னு சொல்லி எந்தெந்த குடும்பங்கள் பயந்துட்டுருக்கோ அந்த மாதிரி குடும்பங்கள் நார்மலாகவே எல்லாருமே செய்யணும் மேண்டட்டரின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பயமுள்ள குடும்பங்கள் கண்டிப்பாக அக்னிஹோத்ரா செஞ்சு பாருங்கள், உங்கள் வீடு கிளென்ஸ் ஆகும், உங்கள் ஆவரா கிளென்ஸ் ஆகும். மெயினாக அக்னிஹோத்ரா ஆவரா கிளென்சிங். நம்ம ஆரவும் கிளென்ஸ் பண்ணுவோம், நம்ம வீட்டோட ஆவராவையும் கிளென்ஸ் பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளோட ஆவராவும் கிளென்ஸ் ஆகும். அது வந்து எக்ஸ்ட்ராடனரி ப்யூரிஃபையிங் ஏஜென்ட் அக்னி. இந்த அக்னிஹோத்ரா அப்படிங்கிற இந்த விஷயத்தை முதல்ல யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது, முதல்ல நமக்கு எடுத்தோன்னே இந்த டவுட்டு தான் வரும். ஹோமம்னு சொல்லிட்டீங்க, அந்த ஹோமம் வந்து யார் பண்ணணும்,
அப்படின்னு எல்லாத்துக்கும் உண்டான ஆன்சர் நான் சொல்கிறேன். அக்னிஹோத்ரா யார் பண்ணலாம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செய்யலாம். இவங்க தான் பண்ணணும், இவன் அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அக்னிஹோத்ராவுக்கு கிடையாது. பெண்கள் பீரியட்ஸ் டைமில் மட்டும் பண்ண வேண்டாம். எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் அக்னிஹோத்ரா செய்யலாம். அந்த அக்னிஹோத்ரா செய்கிறதுக்கு நேரம் எந்த நேரம் அப்படின்னா, சூரியன் உதிக்கும் நேரம், காலையில் சன்ரைஸ் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்லைனில் கூகுள் பண்ணிங்க இப்போ தான் அக்யூரேட் சன்ரைஸ் டைம் எல்லாம் வருதே, நாளைக்கு என்ன சன்ரைஸ்னு இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பண்ணிக்கலாம். ப்ரோ கேரளா .com இல்லை திரிக் பஞ்சாங்கில் சன்ரைஸ் டைம் நமக்கு தெரியும். இன்னொன்று, சன்செட்டுக்கு டைமில் அந்த ஒரு நிமிஷம் முன்னால் ஆரம்பிக்கணும். சன்ரைஸ் அண்ட் சன்செட் சண்டே கம்பல்சரி காலையிலையும் சாயங்காலமும் பண்ணுங்கள். மற்ற நாட்கள் வேலை பலு வேலை நேர காலங்கள் காரணமாக பண்ண முடியலன்னு வீட்டில் வேறு யாரையாவது பண்ண சொல்லுங்கள். ஆனால் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன் மனசில் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக செய்வோம்ல, அதுக்கு ஒன்றும் பெரிய செலவாகாது. பிரமிடு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஷேப் அண்ட் சைஸ் இருக்குது, இந்த சைஸில் தான் அந்த பிரமிடு இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா பிரமிடும் கிடைக்கும் உங்களுக்கு. பசுமாட்டோட சாணம் வரட்டி, பசு நெய், உடைபடாத அரிசி, ப்ரௌன் ரைஸ் இருந்தால் அதை பாலிஷ் பண்ணாத உடைபடாத அரிசி, முனை உடையாத அரிசி. சன்ரைஸ் சன்செட் அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சுலபமான சான்ஸ்கிரிட் மந்திரா. அக்னிஹோத்ராக்கு காப்பர் பிரமிடு ரொம்ப நல்லது, ஏன்னா காப்பர் வந்து எனர்ஜிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான எலிமெண்ட்டு, சூப்பரான ஒரு மெட்டல் வந்து காப்பர். அன்புரோக்கடு அதாவது புழுங்கல் அரிசி வேண்டான்னு சொல்கிறது, வேக வைக்காத பச்சரிசி வேணும், இல்லைனா பாலிஷ் பண்ணாத ஹோல் ப்ரௌன் ரைஸ். அக்னிஹோத்ராக்கு இது ரொம்ப முக்கியம். ரெண்டு கில்லு தான் வேணும், ரெண்டு பிஞ்சு தான் நமக்கு வேணும். உப்பு கலக்காத நெய், பியூர் பசு நெய் கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். வேறு எந்த ஒரு பாலோட நெய்யும் யூஸ் பண்ண வேண்டாம். சிலர் எருமைப்பாலில் எருமைத்தயிர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நெய் அந்த மாதிரி வெண்ணெய் எடுக்க வேண்டாம். பசு நெய் அதுக்கு என்ன மந்திரம், காலையில் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன, ஈவினிங் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? சூர்யாயை ஸ்வாஹா, சூர்யாயை இதம்ன மம, பிரஜாபத்தியே ஸ்வாஹா, பிரஜாபத்தியே இதம்ன மம. இது வந்து மார்னிங். சூர்யாயை ஸ்வாஹா, சூர்யாயை இதம்ன மம, பிரஜாபத்தியே ஸ்வாஹா, பிரஜாபத்தியே இதம்ன மம. அவ்வளோதான், ஒரே தடவை தான் சொல்லணும். ஸ்வாகான்னு சொல்லும்போது எப்போவுமே அக்னிக்கு சமர்ப்பிக்கணும். சூர்யாயை ஸ்வாகா அப்படிங்கும்போது அந்த அரிசி கையில் ஒரு பிஞ்சு இப்படி கிள்ளி நெய்யுக்குள்ள இப்படி தொட்டு முக்கி அதை அக்னியில் சமர்ப்பிக்கணும். சூர்யாயை இதம்ன மம. திருப்பியும் ஒரு கல் ஒரு கில்லு அரிசி எடுத்துக்கணும், நெய்யில் முக்கிக்கணும். பிரஜாபத்தியே ஸ்வாகா அக்னியில் போடணும், சமர்ப்பிக்கணும். பிரஜாபத்தியே இதம்ன மம, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அக்னி எரியும் எரியிற வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்து வர்றது இன்னுமே விசேஷமாக. அந்த டைமில் நீங்கள் வேறு ஏதாவது மந்திர உச்சாடனங்கள் தீட்சை ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மந்திரா சொல்கிறது, உபாசனை வாங்கி எடுத்துருந்தீங்கன்னா அந்த மந்திரா சொல்கிறது, இல்லை அமைதியாக சுவாசத்தை கவனிச்சுட்டு பெசாமல் இருக்கிறது மெடிடேட் பண்ணுறது அந்த அக்னி அணையிற வரைக்கும், இது நல்லது. சாயங்காலம் சன்செட்டு டைமில் கரெக்டாக அக்னியை திருப்பி அக்னிஹோத்ரா பண்ணணும். அக்னையே ஸ்வாஹா, அக்னையே ஸ்வாஹான்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு கில்லு அரிசி கொஞ்சம் நெய்யில் முக்கி அக்னியில் சமர்ப்பிக்கணும். அக்னையே ஸ்வாஹா, அக்னையே இதம்ன மம. திருப்பியும் ஒரு பிஞ்சு கையில் அரிசி எடுத்துக்கணும், நுனி உடைபடாத அரிசி, ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா பச்சரிசி, நெய்யில் முக்கி பிரஜாபத்தியே ஸ்வாஹா, ஸ்வாஹாங்கும் போது அக்னிக்குள்ளே போகணும், பிரஜாபத்தியே இதம்ன மம. இது இது பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது. சன்ரைஸ் சன்செட்டு நீங்கள் கூகுளில் பார்த்துக்கலாம், அது உங்களுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் கொடுக்கும். அந்த அக்னிஹோத்திர டெய்லி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதை நான் டெய்லி ஒரு டப்பாவில் போட்டு சேகரிச்சுட்டு வரேன், இல்லை ஒரு சாக்கில் போட்டு சேகரிச்சுட்டு வரேன், அதை என்ன பண்ணுறது? ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான உதி அது. முடிஞ்சால் வீடு துடைக்கும் போது ஒரு பிஞ்சு அதை போட்டு வீடு துடைக்கிறது, இல்லை மரம் செடிகளுக்குள்ள லைட்டாக தூவுறது, உடம்புல ஏதாவது தொந்தரவு இருந்தது அப்படின்னா உடம்புல
லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறது. குளிக்கிற தண்ணியில் ஒரு சிமிட்டி போட்டுட்டு, ஒரு சிமிட்டி இப்படி ஒரு 2 கில்லு குளிக்கிற தண்ணியில் போட்டு கலக்கி அதை எடுத்து தலைக்கு ஊற்றி உடம்பில் ஊற்றி குளிச்சுக்கிறது. வீட்டை சுற்றி தெளித்து பவுடராக தூவி விடுறது. நிறைய மெடிசல் பர்பஸ் இருக்கும் எக்ஸ்ட்ராடனரி. ஏன்னா வெறும் நம்ம நெய்யும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மாட்டு சாணத்தில் கோமியத்தில் எவ்வளோ ஆன்டி பாக்டீரியல் பர்பஸ் இருக்குது அப்படின்னு. கூட சன்னோட எனர்ஜியும் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அந்த டைமில். அது எக்ஸ்ட்ராடனரி ரெமெடியல் மெஷர்ஸ். என்னென்ன விதங்களும் உங்களால் பாசிட்டிவாக யூஸ் பண்ணும், ரொம்ப உடம்பு முடியாதவங்க ஒரு இப்படி வாயில் சப்பிக்கலாம், ஒரே ஒரு பிஞ்சு நெத்தியில் இட்டுக்கலாம், உடம்புல தரிச்சுக்கலாம், வீட்டை துடைக்கிறதுக்கு 2 சிமிட்டி போட்டுக்கலாம், குளிக்கும்போது வேணால் 1 சிமிட்டி போடலாம், போட்டு கலக்கி குளிச்சிடலாம், வீட்டை சுற்றி தூவி விடலாம், செடிகளில் தூவி விடலாம். யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் இன்னும் கூகுள் பண்ணி பாருங்களேன், அக்னிஹோத்ரா, இப்போ ஹவு டு பர்ஃபார்ம் அக்னிஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதுக்கு மேலே அக்னிஹோத்ரால வேறு டவுட்டு வரும்னு தோணலை. மீறி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்டில் கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுற, அக்னிஹோத்ரா பண்ணுற வீடியோஸே நிறைய ஆன்லைனில் இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் மட்டும் பண்ண வேண்டாம். 15, 12, 13 வயசுலேருந்து தாராளமாக குழந்தைங்க செய்யலாம். ஏன்னா ரொம்ப குழந்தை அக்னி ஹேண்டில் பண்ண தெரியாது, அதனால் குழந்தைங்க விவரமாக இருந்தால் தாராளமாக 8, 9 வயசுலேருந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைங்கும்போது 12 இயர்ஸுக்கு மேலே குழந்தைகள கொடுக்கலாம். பீரியட்ஸ் டைமில் மட்டும் வேண்டாம். ஆண் பெண் எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்ன மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் இந்த அக்னிஹோத்ரா செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்ய ஆரம்பித்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே, முதல்ல 48 டேஸ்லேயே உங்களை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி, உங்களை சுற்றி ஒரு மாற்றம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் மென்டலி எமோஷனலி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க, டிசிஷன் மேக்கிங்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை உங்களை அன்றதில்லை அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் ப்ராக்டிக்கலாகவே. செய்து பாருங்கள், அதுக்கப்புறமா ஒரு 48 டேஸ் கழித்து கமெண்ட்டுக்கு வாங்க, அந்த நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. ஸோ தட் நிறைய பேர் நல்லவற்றை நோக்கி, நம்மளால் மறக்கப்பட்ட நம்ம மறந்த விஷயங்களை நோக்கி நம்ம திருப்பியும் பிரயாணிப்போம். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அஸ்டோபிருந்த அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் அந்த அக்னிஹோத்ர கிட்டோட ஃபோட்டோ வேணால் அனுப்பித்தரேன், நான் வச்சுருந்த கிட்டோட ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சிருக்கிற ஞாபகம் இருக்குது, அதுவும் அனுப்பித்தரேன். மண் சட்டி அக்னிஹோத்ர வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம். காப்பரில் வச்சுக்கிறது விசேஷம், இல்லை அப்படின்னா தாராளமாக அதே சைஸில் மண்பானை செய்கிறவங்ககிட்ட உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக செஞ்சு வாங்கிக்கோங்க. நான் அந்த சைஸ் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அக்னிஹோத்ர ஒரு அக்னி பாத்திரத்தில் ஒருத்தர் தான் பண்ண முடியுமே தவிர 4 பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு அக்னி பாத்திரத்தில் ஹோமம் செய்ய முடியாது. ரெண்டாவது, ரூமுக்குள்ளே தான் செய்யணும், ஓப்பன் ஸ்பேஸில் தான் செய்யணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அக்னிஹோத்ரா எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம், அதாவது வீட்டுக்குள்ளே ஹாலில் செய்யலாம், சாமி ரூமில் செய்யலாம், இல்லை மொட்டை மாடி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறவங்க மொட்டை மாடியில் செய்யலாம், இல்லை வீட்டுக்கு முன்னால் இடம் இருக்கிறவங்க அங்கேயும் செய்யலாம். அக்னிஹோத்ரா செய்கிறதுக்கு இடம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிச்சயமாக கிடையாது. சன்ரைஸ் சன்செட் டைமிங் தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அக்னிஹோத்ரா பண்ணிவிட்டு தூங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும், தூக்கம் வந்தால் தூங்குங்க. குளிச்சுட்டு தான் அக்னிஹோத்ரா பண்ணணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. உள்ளே சுற்றி ரொம்ப முக்கியமாக, மனசுத்தி ரொம்ப முக்கியம். அதுக்காக வாலண்டியராக குளிக்காமையே செய்வேன்னு உறுதி எடுத்துக்க வேண்டாம். குளிச்சுட்டு செய்கிறது விசேஷம், சில நாள் குளிக்க முடியல ஏதோ ஒரு காரண காரியத்தால் அப்படிங்கும்போது அந்த கட்டாயம் கிடையாது. தாராளமாக செய்து குளிக்காட்டியும் கூட அக்னிஹோத்ரா செய்யலாம். நம்ம ஒவ்வொருவரும் அக்னிஹோத்ரா செய்வோம், நம்மளை எனர்ஜைஸ் பண்ணிப்போம், நம்ம அவரவை கிளென்ஸ் பண்ணிப்போம், நம்ம வீட்டை எனர்ஜைஸ் பண்ணி நம்ம வீட்டோட அவரவை கிளென்ஸ் பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து ஜீவராசிகளோட அவரவையும் கிளென்ஸ் பண்ணுவோம். அது பெரிய ஒரு அக்னி ஒன்று ஜென்ரேட் பண்ணாது. இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே அக்னி வந்ததுன்னா அலாரம் அடிக்கும் மேம், பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்பூரம் எரியும் போது, 2 கல்பூரம் 3 கல்பூரம் ஒட்டுக்கு எரியும் போது என்ன அக்னி ஜுவாலை வெளியே வருமோ அவ்வளோதான் அந்த கவுடங்கில் வரும், அந்த அக்னிஹோத்ரா பண்ணும்போது வரும். அந்த அக்னிஹோத்ரா அந்த சின்ன வரட்டியும் நீங்கள் ஒன்றும் பெரிய வரட்டி எடுக்க போகிறது இல்லையே, சின்ன வரட்டி, அந்த ஒரு பிஞ்சு அரிசியை சமர்ப்பிக்கிறதுக்கு எவ்வளோ வரட்டி தேவைப்படும், அதனால் ஒரு சின்ன கியூப் எடுத்துட்டிங்கன்னா கூட போதுமானது, இல்லை 2 சின்ன கியூப் அதிகபட்சம் தேவைப்படும். அதனால் ரொம்ப பெரிய ஃபயர் வர்றதுக்கான நீங்கள் பயந்துக்கிற அளவுக்கான விஷயமும் கிடையாது, அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லதை மட்டுமே எல்லாருக்கும் பரப்புவோம், நல்லதை மட்டுமே நினைப்போம், நாமளும் நல்லா இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். அஸ்டோபிருந்த அகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர். லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.